வணக்கம் வியூவர்ஸ். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் போன் அப்படின்னே சொல்லலாம். சாம்சங் வந்து மார்க்கெட்ல தர லெவல்ல இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது வந்து போன வருஷமே நம்ம போன வருஷம் கூட சொல்லல, போன சீரீஸ்லயே நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கலாமே. எம் சீரீஸ்ல எம் 20, எம் 30, அப்புறம் எம் 40 இது எல்லாத்துலயுமே அதே விஷயங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல இருக்க ஒரே காம்ப்ரமைஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம். பாக்ஸ் அதே மாதிரி இத பத்தியா, இது ஒரு ஸ்ப்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, அதுல குவிக் ஸ்டார்ட் கைடு போட்டுக்கோங்க பாருங்க, கண்டிப்பா போட்டுப்பாங்க. குவிக் ஸ்டார்ட் கைடு ஓகே, டெடிகேட்டட் செல்ல போட்டுருக்கு. இந்த ஒர்க்ல 0.468 சார் வேல்யூ, ஹெட் சார் வந்து 0.468. சாம்சங் மட்டும் தான் எப்படி இது தராங்களோ, எப்போ பார்த்தாலும் கம்மியாவே இருக்கும். சோ போன் போனோட டிசைன் வைஸ் பார்த்தா கெத்து தான். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். பிளாக்னு சொன்னாங்க, அங்கங்க கிரீன் மாதிரியும் இருக்கு. சோ கிரேடியன்ட் சூப்பர் தான். அண்ட் டெடிகேட்டட் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் கேட்டீங்க இல்லையா, எப்பயுமே கொஞ்சம் ஹை குவாலிட்டி மைக்ரோ எஸ்டி கார்டு யூஸ் பண்றதா இருந்தா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ சாம்சங் யுவோ கார்டு கூட நீங்க ட்ரை பண்ணலாம் யூஸ் பண்றதா இருந்தா. ஸோ இப்போ எப்படியும் ஒரு டூர் போவோம், உள்ள சாஃப்ட்வேர் டூர் என்ன இருக்குன்னு, அப்படியே அதை தொடர்ந்து அப்படியே கேமரா சாம்பிளுக்கு போவோம், அப்படியே ஒரு இது ஃபுல்லா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ நீங்க போன் பூட் ஆகும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, சாம்சங் கேலக்ஸி M30S. ஸோ உனக்கு ஒரே ஜாலி தான், இனிமே M30S தான், பேட்டரி பேங்க் தான் கரெக்ட். இப்போ மத்த என்ன சாஃப்ட்வேர் எல்லாமே பாத்துறலாமா? டேய் உனக்கு பூட் ஆகும்போது சம ஃபாஸ்டா தான இருந்தது? ஆமா, டக்கன வந்து போ அடிச்சு பாக்கு. சாஃப்ட்வேர் பத்தி பாப்போமா? கண்டிப்பா. Android 9 1.5 தான் இருக்கு, அதே மாதிரி தான். பரவாயில்லை, A50S மாதிரியே தான். ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் இருக்கு. சூப்பர். டேய் ஆனா நான் வந்து முக்கியமான கேக்கணும்னு நினைச்சேன், இப்போ A50S க்கு இதுக்கு ஹார்ட்வேர்ல மோரல்ல சேம் இல்லையா? ஆமா. ஆனா finger print in display கிடையாதுல? ஆமா, real finger print. வெச்சு பாத்துறோம். போயாச்சு. ஆனா உனக்கு எப்படிடா, in display வேணுமா இல்ல rear? ஓகேயா? rear ஏ ஓகே, எது ஃபாஸ்டா இருக்கோ அதுதான் நமக்கு தேவை. கரெக்ட் தான். நியாயமா finger print pin போட்டுறோம். புரியுது. ஓகே, அவ்வளவுதான், சம வாஸ்டா இருக்கு. ஆமா, A50S எல்லாம் கம்பேர் பண்ணும்போது சம்பந்தமே இல்ல. சூப்பர். கரெக்ட் தான். டார்க் மோட் எனேபிள் பண்ணி வச்சிருக்கல நீ? ஆமா, டார்க் மோட் இருக்கு, ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேவும் இருக்கு.
ஆடியோ சவுண்ட் டிஸ்ப்ளே எப்படி இருக்கு, ஏதாவது தனி தீம்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா பார்க்கலாமா? ஆடியோ சவுண்ட் டிஸ்ப்ளே, கிளாக் ஸ்டைல், ஆமாடா ஓகே, எப்பயும் மாதிரி உள்ளதுதான். ஆடியோ சவுண்ட் டிஸ்ப்ளே, லாக் ஸ்கிரீன், சூப்பர், நிறைய இருக்கு. டேய் நடுவில் பொம்மெல்லாம் வருது, சரி சூப்பரு. கலர் மாத்திக்கலாம், நம்மளுக்கு டார்க் தான். நான் எக்ஸ்ட் யூஸ் பண்றேன், எனக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே இல்ல. ஃபேஸ் விட்ஜெட்ஸ், டுவல் விட்ஜெட்ஸ் சார், குயிக் ஆக்சஸ் இன் விஷுவல் இன்ஃபர்மேஷன், லார்ஜ் ஸ்கிரீன் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே, இது ஒரு புது ஃபீச்சரா இருக்கு. பரவாயில்ல, சரி நம்ம மாத்த. சோ ஆட் ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கு இல்லையா? Samsung நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. நல்லா இருக்கு, இன்பில்ட் ஆப்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஓ ஹாலோலாம் ப்ரீ இன்ஸ்டால்டா? இதெல்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டு. DRM info, ஓகே, விட்வைன் எல்வன் சப்போர்ட் இருக்கா? இருக்கு எல்வன் சப்போர்ட். டேய் இந்த எல்வன் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது ஓகே, ஆனா இப்ப நெட்ஃபிளிக்ஸ் லாகின் பண்ணி பார்த்தா இருக்குமா? சாம்சங்லாம் இந்த மாதிரி ஏமாத்த மாட்டாங்க. என்னடா இப்படி சொல்லிட்டே? கண்டிப்பா இருக்கும் நெட்ஃபிளிக்ஸ். சரி, கேமரா டு API இருக்காடா? கேமரா டு API பாத்துருவோம். சூப்பர் டெஸ்டிங். அழகம் போல ரா சப்போர்ட் இல்லை. ரா சப்போர்ட்ல எங்க ஆளு நோக்கியா 4.2 லே இருக்கு. சரி அடுத்து அடுத்து ஹார்ட்வேர் பத்தி பாப்போமா? கண்டிப்பா. சென்சார் என்ன இருக்குன்னு பாப்போம். ஓகே, 6611 இருக்கு, 6GB LPDDR4X RAM, இது UFS ஆன் தெரியல, ஆனா 108GB ஃப்ரீ இருக்கு. 108GB ஃப்ரீ. அப்புறம் ப்ளூடூத் 5.0 இருக்கு. இத்தனைக்கும் கேமரா சாம்பிள் வேற எடுத்தாச்சுடா. 108GB ல எப்படியும் ஒரு 200-300 MB ஆது நம்ம இப்ப கேமரா சாம்பிள் இருக்கோம். கரெக்ட். அப்புறம் வேற என்ன பாக்கலாம்? Display, 5.2 16 MP sensor. ஸோ 16 MP, அதாவது நீ இப்போ திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா A50S ல வந்து 32 இல்லையா? கரெக்டு. ஓகே, ஸோ செல்ஃபி பிரியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது திரும்ப திரும்ப இந்த பைப்பில் அழுத்துறான் போல. ஆமாம், இது கேன்சல் பண்ணிட்டு வைட் ஆங்கிளும் இருக்குது, நார்மலும் இருக்குது, அப்புறம் 48 MP ஃபோட்டோ எடுக்க முடியுது. ஆமாடா, அது F1 வருமாமே, வருதா ஃபுல்லுன்னு? இதோ இங்கே இருக்கே, 3:4 இருக்குது. என்ன ரெசல்யூஷன் பாப்போமா? ஃப்ரண்ட் கேமரா, ரியர் வந்து கேமரா செட்டிங்ஸ் வைட் ஆங்கிள் தான் இருக்கா? நார்மலாக தான் இருக்கு. நினைக்கிறேன் நிறைய மோட்ஸ் இருக்கு, என்ன வேணுமோ எடிட் பண்ணிக்கலாம். ஸ்லோமோ, சூப்பர் ஸ்லோமோ இருக்கு பாத்தியா? ஆமா, சூப்பர் ஸ்லோமோ வேற லெவல்ல இருக்கு, நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். கரெக்ட், அதெல்லாம் அடுத்து பாருங்க, வந்துட்டு இருக்கு. இதான் கேமரா சாஃப்ட்வேர் ஓவர்வியூ. டேய் ஓவர்வியூலாம் இருக்கட்டும், உனக்கு டீப்பர் Black வால்பேப்பர்ஸ்லாம் அல்டிமேட்டா இருக்கா? ஏன்னா சூப்பர் அமோலட் வேற. கரெக்ட், பாக்கிறதுக்கு நல்லா தானே இருக்கு வால்பேப்பர்ஸ். சரி, எப்படி இருந்தாலும் வர்ச்சனுக்கு ஜாலி, 6000 mAh பவர் பேங்க கையில கொடுத்து விட்டுருக்கோம், பைவ்ல என்ஜாய் பண்ண போறோம் இன்னிலிருந்து. தீம் வச்சு, டார்க் தீம் வச்சு உங்களுக்கு ரிவ்யூல எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரி ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் சாஃப்ட்வேர் டூர் எல்லாமே. அண்ட் நீங்க எப்படியும் கேமரா சாம்பிள் எல்லாம் பாத்துட்டு வாங்க, அப்படியே முடிஞ்சிடும் எல்லாமே. அண்ட் உங்க கருத்துக்களை மறக்காம எப்பயும் மாதிரி கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே.
இது வந்து கேலக்ஸி M30S-ஓட ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள். அண்ட் இதில் ஆடியோ எவ்வளோ நல்லா இருக்குது, ப்ளஸ் ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் 6000 mAh பவர் பேங்க் இருக்கிறனால, ஏன்னா அது பேட்டரி மாதிரி தெரில, ஒரு பவர் பேங்க் தான் உள்ளே இருக்குது, இருக்கிறனால கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்குது. அண்டு கையில் வந்து அது ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இப்போது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அண்ட் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, நான் ரெக்கார்ட் பண்ணுறது ஃபுல் HD. ஓகே, இது வந்து M30S-ஓட ரியர் கேமரா 4K சாம்பிள். ஸோ 4K சாம்பிள் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ப்ளஸ் அதே சமயம் ஆடியோ, ஸோ ரெண்டுமே எல்லாம் சேர்ந்து பக்காவாக இருக்கா இல்லையா. அண்டு இப்போது கொஞ்சம் பிரைட்னஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை வெளியில், ஏன்னா கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது, அதனால் டல்லடிக்குது. அண்டு இதில் டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 4K இருந்தாலும் அப்படியே க்ளோஸ்அப்பில் போனோம்னா ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு நான் மேனுவலாக டேப் தான் பண்ணேன். ஸோ அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்க மாதிரி இருக்கா, திரும்பியும் நான் டேப் பண்ணி தான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குங்கிறத கீழே சொல்லுங்கள். ஸோ இப்போ ரியர் கேமரா சாம்பிள் தான், ஆனால் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டடி மோட் அதை எனபிள் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பர் ஸ்டடி மோட் எனேபிள் பண்ணனால எந்த அளவுக்கு வீடியோ ஸ்டெபிலைஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஆடட் அட்வான்டேஜ் ஏதாவது இருக்கா, இதுக்கு முன்னாடி எடுத்த சாம்பிளுக்கும் இதுக்கும் சீரியஸாகவே ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, நான் வாண்டடாகவே லைட்டாக கொஞ்சம் முன்னையோட இப்போ அதிகமாக ஷேக் பண்ணுறேன், அந்த ஷேக் வந்து வீடியோவில் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தானே. அது மட்டும் இல்லாமல் M30S வந்து ஓவராலாக ஒரு இம்ப்ரெசிவ் ஃபோன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம், முக்கியமாக பேட்டரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸினாஸ் 9611 வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எல்லா சாம்பிள்ஸும் பார்த்துருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரெசிவாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபோன் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல, இன்கேஸ் இது வந்து 15,000 லான்ச் ஆச்சுன்னா பயங்கரமான ஒரு ஃபோனாக தான் இருக்க போகுது. ரீசன் என்னென்னு பார்த்தா ஹார்ட்வேரும் நல்லாயிருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் 6000 mAh பேட்டரி இருக்குது. ஆல்சோ கையில் எடுக்கிறதுக்கு ஃபோன் வந்து சீரியஸாகவே சூப்பராக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கெத்தான ஒரு ஃபோனாக தான் இது வரைக்கும் இருக்குது. அண்ட் அந்த ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரால் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. ஆல்சோ ஒரு பவர் பேக்டு சாம்சங்கோட பஞ்ச் கிடைக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சிவபுரணி, டாடா, பை பை, ஹாவ் அ நைஸ் டே. அண்ட் M30S